தே பார்ப்பஸ் ஐந்தும் காலாய் சுரக்கும் இந்த புலன்கள் எந்த புலன்களால நீ சீரழிஞ்சி வெளியில இந்த மாதிரி உன்னுடைய நான் பாவத்தை பெருக்கி பெருக்கி கர்மங்களோட தொடர்பு வச்சுண்டதா பண்ணுச்சோ, நீ உள்ளுக்குள்ள பார்ப்பான் அகத்தை நீ உள்ளுக்குள்ள திரும்பி உன்னை நீ உணரும் பொழுது இந்த பார்ப்பஸ் ஐந்தும் பாலாய் சுரக்குமே. அப்போ அந்த புலனற்ற தன்மையில அங்க உருவாகிற உணர்வு எது? அதாம்மா, சி நீங்க லிட்டரலா உடனே பால் பசு சுரக்கும் என்ன, பசுன்னா பால் கொடுக்கும். சோ உள்ள வந்து அப்படியே வந்து இந்த பசு போல் கண்ணு கண்ணுன்ற அவயவம் இந்திரியம் அப்படியே உள்ள திரும்பினா அது ஒரு பசு இருக்கும். உடனே அண்ணாக்கு அங்க வச்சு வியாபாரம் புரியுது. ஐயோ ஐயோ புரியுதுங்களா? கொரோனாக்கு மாஸ்க் போட்டுக்கணும் வந்தாச்சு. 50 பைசா மாஸ்க்ல இருந்து 500 ரூபாய் மாஸ்க் வரைக்கும் கோல்டல் மாஸ்க் வரைக்கும் வந்துச்சா இல்லையா? எல்லாம் அகந்தை தானே. அந்த வியாபாரமா மாத்துறது கூட இன்னொத்த நோய் இவருக்கு வியாபாரம். இந்த புடவைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு சில்வர்ல போட்டுக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் 2 லக்ஸ் தான். அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்க கூட்டு போனாதான் மேட்ச் ஆகும். மூஞ்சே தெரியல, நீ எந்த புடவை கட்டியிருந்தான், என்ன இது போட்டுருந்தாங்க, இதுக்கு என்ன சில்வர் மாஸ்க். ஸோ அதாவது ராட்டமா போயிடும். அது மாதிரி இங்க வந்து செய்யுள்லாம் வந்து திருப்திக்காக தான் கொடுக்க முடியும். அந்த காலத்துல அவருக்கு என்ன தமிழனோட இது இருக்கோ அதை வகைப்படுத்தி பாப்பா நகத்தே பால் பசு அஞ்சும் உள்ள பக்கம் திரும்பிச்சுன்னா அங்கேயே சுரக்குமே அப்படின்னா என்ன, தனி உணர்ச்சியா கண்ணுக்கு காணும் சக்தி. இந்த திறனை கொடுக்கறது வந்து மனம், பிரெயின் கூட கிடையாது. எல்லாம் அவங்க சூக்குமோ சூக்குமோ சூக்குமோன்னு ரிவர்ஸ்ல அழிச்சிட்டு போகணும்னு பாக்குறாங்க. கப்புன்னு அங்க பாலை பிடிச்சிக்கிறது. ஸோ இங்க இங்கிருந்தோ சுரக்கும், இந்த இடத்துல வந்து சுரக்கும், அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இப்படி சுரந்து என்னங்க இது, என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னா எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பாருங்க, சித்தர்கள் எல்லாம் கூட அதான் கொடுத்திருப்பாங்க. ஆனா இவனுக்கு இங்கதான், ஏன்னா இவன் வந்து ஃபர்ஸ்ட் தனக்கே படிக்கிறது இல்ல. படிக்கும் பொழுது இந்த பால் பசு பால் சுரக்கிற மாதிரி ஒரு இடம் கண்டிப்பா வேணும். இத வச்சாதான் 10 பேர் கேட்பான். இவன் படிக்கிறதே மத்தவனுக்கு, அதுவும் முக்கியமா இப்ப இருக்கிற குரு எல்லாம் அவன் படிச்சதை எல்லாம் மத்தவங்களுக்கு தான். அவனுக்கு ஒண்ணுமே என்ன சொல்லுவாங்க, இதனுடைய அப்ரோச் எப்படி இருக்கணுமா, ஃபர்ஸ்ட் ஆஸ்வாசமான கேட்டல், ஆளற்ற கேட்டல், அதுலயே நனைதல். மழையில் நனைஞ்சிட்டீங்கன்னா ஃபுல்லா மழையில மூடப்படுகிறீர்கள்ல, அது மாதிரி ஸ்ருதி. அப்புறம் யுக்தி, யுக்தி போர்வமா. இது ஆக்சுவலா உள்ள என்ன மீன் பண்றாங்க, உள்ளுக்குள்ள எல்லா சூக்குமத்திலையும் அது சூக்குமோ. சோ அந்த இடத்துல இது எப்படி இருக்கு, இதனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கு. என்ஜினியரிங் வந்து என்ஜினை கண்டுபிடிக்கிறது தானங்க ஃபர்ஸ்ட். எந்த என்ஜினுக்கு இவ்வளவு கியூபிக் கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு பெட்ரோல உறிஞ்சுது, எவ்வளவு ப்ரொபல்ஷன் கொடுக்குது, எவ்வளவு கிலோமீட்டருக்கு ரொட்டேஷனை கொடுக்குது, ஆர்பிஎம் கொடுக்குது, அப்படின்றதுதான் சூக்கமா. அதுக்கப்புறம் மேல இப்ப சேசிஸ் என்ன வேணா பண்ணிக்கலாமே, கரெக்டா? முதல் செல்லுல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் தானே முக்கியம். அதுக்கப்புறம் தானே அது குழந்தை, அதுக்கப்புறம் பேரு, அதுக்கப்புறம் நிறைய தாட்ஸ், இதெல்லாம் தாட்ஸ் எல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம், ஒரிஜினல் ஃபார்ம், அந்த ஒரிஜினல் ஃபார்மே ஆழ்ந்த வரக்கும் அதை கோட்டை விட்டவனுங்க. ஸோ நடு வழியில எல்லாம் புரியுதுங்களா, அங்கங்க அவனுக்கு சக்திக்கு ஏத்தவாரு புத்தியிலேந்து படுத்து கதை சொல்றவன் இருக்கான், அதை வச்சு பிசினஸ் பண்றவன் இருக்கான், அதுல எவ்வளவு புத்தியில பண்றவன் வந்து நிறைய பண்ணுவான், புரியுதுங்களா? அப்புறம் வந்து மனத்துல எண்ணங்களா மாத்தி புஸ்தகமா போட்டு அப்படி ஒரே கோர்ஸா நடத்துறாங்க. அதுல வேற எல்லாருக்கும் இது வேற பட்டம் பதவி எல்லாம் வேற கொடுக்குறாங்க, சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன இது, ஆழ்ந்து வர்றதுக்கு என்ன சர்டிபிகேட் வேணும், ஆளே இல்லாத இடத்துக்கு என்ன சர்டிபிகேட் கொடுப்ப, யாரு கொடுக்குற, அது எப்படி தகுதி ஆகும்? உணர்ச்சியெல்லாம் மறைப்பாச்சேம்மா, மறைப்புக்கு போய் சர்டிபிகேட் வேற கொடுத்தேன்னா, மறைப்பை வச்சா கடமைப்படுறான்ல, நல்லா மறைச்சுக்கோ மறைச்சுக்கோ எல்லாரும் மறைச்சுக்கோங்க எல்லாம் மறைச்சுக்கோங்க எல்லாம் மறைச்சு மறைச்சு ஒழிஞ்சு போயிடுங்க அப்படின்ற,